ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் இன் வேர்ல்ட் இன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால், ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது ஐடியல் சுவிட்ச் கியர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குற ஐடியல் சுவிட்ச் கியர், அதாவது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, ரெண்டு வகையான டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஒன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப் டவுன் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி செகண்டரி இந்த ரெண்டு வைண்டிங் கொடுத்துருக்காங்க. பிரைமரியில் வந்து ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து மூணு லைனும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம 415 வோல்டேஜ் வரைக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஸ்டாண்டிங் டிவைஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா, பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங். நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் 230 வோல்டேஜ் வந்து பிரைமரி வைண்டிங்கில் கொடுப்போம். செகண்டரி வைண்டிங்கில் வந்து இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னால இது கொடுக்கக்கூடிய வைண்டிங்கில் வந்து 25, 25, 24, 26 அவுட்புட்டில் வந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் செகண்டரி வோல்டேஜில். இதில் வந்து கோரில் வந்து லேமினேட்டட் சிலிக்கான் ஸ்டீல் கோர் வந்து யூஸ் பண்ணுறோம். அது போக வந்து மேக்னெட்டிக் கோர் யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் சிலிக்கான் கோர், மேக்னெட்டிக் கோர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலமாக வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து செயல்படுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நோ காப்பர் லாஸ், நோ அயர்ன் லாஸ், நோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸு, 100% எஃபிஷியன்சி, ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் ஸ்டீல் கோர் இருக்குது. அந்த கோர் அந்த கோரை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கொடுத்து அந்த லேயருக்குள்ளே வைண்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரில். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எதுலேருந்து கழட்டிருக்கீங்கன்னா, ஒரு ஷட்டரை வந்து அப் அண்ட் டவுன் மூவிங்கில் இருக்கிற மோட்டார்லேருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து உங்களுக்கு அண்டி கழட்டிருக்கேன். இதில் வந்து 4 ஸ்க்ரூ போட்டு வந்து சிலிக்கான் ஸ்டீல் கவர்னாலேயும் மேக்னெட்டிக் கவர் இது மூலமாக வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஸ்லாட்டில் வச்சு இது பண்ணி அதுக்குள்ளே ஒரு இன்சுலேஷனை ஃபிட் பண்ணி அதுக்குள்ளே வந்து வைண்டிங்கை சுற்றிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சப்ளை 230 வோல்டேஜ் ஏசி சப்ளை இயங்கக்கூடியது. இந்த ஏசி சப்ளையில் வந்து பிரைமரி வைண்டிங் வந்து சப்ளை கொடுத்தவுடன் அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உண்டாகி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து செகண்டரி வைண்டிங்கில் வந்து நம்மளுக்கு தேவையான செகண்டரி அவுட்புட் வோல்டேஜ் வந்து கொடுக்குது. அதில் வந்து 24 வோல்டேஜ், 25 வோல்டேஜ், 26 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தி வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னண்டா, இதில் வந்து நோ காப்பர் லாஸ், இதில் வந்து காப்பர் லாஸ் கிடையாது. இது நோ அயர்ன் லாஸ், லோ அயர்ன் லாஸும் வராது இதில். இதில் நோ லீக்கேஜ் ஃப்ளக்ஸு, இது லீக்கேஜ் ஃப்ளக்ஸு இதில் ஆகாது. 100% எஃபிஷியன்சி, ரேட்டட் லிவர் ரேட்டிங் லிவர் வந்து ஜீரோவாகத்தான் இருக்கும். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேலியும் ஜீரோவாகத்தான் இருக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்காண்டி அந்த லேயரை ஓப்பன் பண்ணி அந்த கோரை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த கோர் வந்து அவ்வளோ ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிட் பண்ணியிருக்க கோரில் வந்து இதில் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து என்னென்னா, பிரைமரி சைடு வந்து அதிகமான வைண்டிங் வந்து சுத்தப்பட்டிருக்கும். செகண்டரி சைடு வந்து கம்மியான வைண்டிங் சுத்தப்பட்டிருக்கும். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் குறைவாக இருக்கும், கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். நல்லா அது கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரைமரியில் வைண்டிங் அதிகமாக இருக்கும், செகண்டரியில் வந்து வைண்டிங் கம்மியாக இருக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் குறைவாகவும் கரண்ட் ரேட்டிங் அதிகமாகவும் இருக்கும். இதில் வந்து இதிலே இன்னொரு வகையான ஒன்று இருக்குது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா, வோல்டேஜ் அதிகமாகவும் கரண்ட் ரேட்டிங் குறைவாகவும் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா, பிரைமரி வைண்டிங் குறைவாகவும் செகண்டரி வைண்டிங் அதிகமாகவும் இருக்கும். இதனால் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் அதிகமாகவும் கரண்ட் ரேட்டிங் குறைவாகவும் இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து
இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 230 வோல்டேஜ் கொடுத்தோம்னா அதில் அவுட்புட்டில் வந்து செகண்டரி வைண்டிங்கில் வந்து 24, 25, 26 உள்ள வைண்டிங் வந்து நம்மளுக்கு சப்ளை வந்து செகண்டரியில் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இது வந்து நம்மளுக்கு பயன்படுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பிரைமரியில் 230 வோல்டேஜும் செகண்டரியில் வந்து 24, 25, 26 வரையிலான வோல்டேஜும் வந்து இது பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் வந்து பிரைமரியில் வந்து குறைவான வோல்டேஜும் செகண்டரியில் வந்து அதிகமான வோல்டேஜும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பல்வேறு வகையான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, பிரைமரி வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் உண்டாகி அந்த ஃப்ளெக்ஸ் மூலமாக செகண்டரியில் வந்து நம்மளுக்கு தேவையான வோல்டேஜை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற அயன் கோரும் காப்பர் இதுவும் காப்பர் ஸ்டீலும் வந்து நம்மளுக்கு தேவையான வோல்டேஜை வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணித்தரும். அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை குறைவாகவோ நம்மளுக்கு தரும். இதில் ரெண்டு வகையான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரியில் அதிகமான வைண்டிங்கும் செகண்டரியில் குறைவான வைண்டிங்கும். இதில் வந்து ஸ்டெப் அப்பில் வோல்டேஜ் குறைவாக இருக்கும், கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். ஸ்டெப் பப் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி வந்து குறைவான வைண்டிங்கும் செகண்டரி அதிகமான வைண்டிங்கும், ஸ்டெப் அப்பில் வோல்டேஜ் அதிகமாகவும் கரண்ட் ரேட்டிங் குறைவாகவும் உள்ளது. இது மூலமாக வந்து நம்மளுக்கு வோல்டேஜோ கரண்ட்டவோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே ஸ்டெப் அப்லேயும் வந்து வோல்டேஜும் கரண்ட்டையும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து வோல்டேஜ் கரண்ட்டோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை லோவாவோ ஹையாவோ ஆகிறதுக்கும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகமாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகமான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஐடியல் சுவிட்ச் கியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக்கலின் வேர்ல்ட் இன் தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோ நல்ல வீடியோ உங்களை சந்திக்க கூட எலக்ட்ரிக்கலின் வேர்ல்ட் இன் தமிழ் சேனல். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.